ஹை நண்பான் அந்த விபின். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிஎம்ல வந்துட்டு ஒரு லாகின் இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. யாரெல்லாம் வந்துட்டு பிஜிஎம்ஐ ஃபேஸ்புக் மூலமாக வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அவங்க தெரியாமல் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு லாகின் ஆக மாட்டேங்குது. ஸோ லாகின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் வந்து காமிக்குது. ஸோ இதை பற்றி நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக வந்து போட்டிருந்தேன். அந்த ஸ்டோரி பார்த்தவங்க கண்டிப்பாக நிறைய பேர் ஃபேஸ்புக் மூலமாக லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாக் அவுட் வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. இதேமாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு நான் முதல்ல இன்ஸ்டாகிராமில் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பிஜிஎம்ஐ ஃபேஸ்புக் மூலமாக லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாப்அப் காமிக்குது, ஆப் நாட் ஆக்டிவ் அப்படின்னு வந்து காமிச்சிட்டு, this app is not accessible right now and the app developer is aware of the issue அப்படி வந்து போட்டுருக்காங்க. you will be able to log in when the app is reactivated. இது வந்துட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. பிஜிஎம்ஐ வந்துட்டு ஆக்டிவ் இல்லைன்னு சொல்கிறாங்களா, இல்லை வந்துட்டு ஃபேஸ்புக் ஆக்டிவ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து போட்டப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு. ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சொல்யூஷனுமே வந்து கிடைக்கல. ஸோ நான் ஏகப்பட்ட வழிகள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன்னா எந்த ஒரு சொல்யூஷனுமே வந்து கிடைக்கல. ஸோ என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த பழைய வெர்ஷனை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுலேயும் வந்து ஒர்க் ஆகலை. எம்பாய்டு வெப்சைட் மூலமாக வந்துட்டு லாகின் பண்ணி பார்த்தோம், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி நீங்கள் இப்போ பிஜிஎம்ஐ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு ட்விட்டராக இருக்கட்டும், ஜிமெயில் மூலமாக வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்களா, அவங்க வந்துட்டு கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு யாரெல்லாம் வந்துட்டு ஃபேஸ்புக் மூலமாக வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் எதுவுமே வந்து காமிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட்டாக வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமிச்சிட்ருக்கு. அவங்களோட இன்வென்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்பை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, என்ன ப்ரோ பிஜிஎம்ஐ பெர்மனெண்ட்டாக பேன் ஆகிடுச்சு அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாப்பை வருது ஃபஸ்ட் டைம், ஏன்னா ஆப் வந்துட்டு ஆக்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இதனால் வந்துட்டு நிறைய பேர் பெர்மனெண்ட்டாக பேன் ஆகிடுச்சு அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது, இது வந்துட்டு ஃபேஸ்புக் சைடில் இருக்கிற ஒரு இஷ்யூ. ஏன்னா வந்துட்டு மற்ற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐக்கு லாகின் ஆகுது, அதில் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக் மூலமாக வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் சைடில் வந்து கேட்டதுக்கு ஃபேஸ்புக் சைட்லேருந்து ஒரு டெக் இஷ்யூ தான் இது, இது கூடிய சீக்கிரமே வந்துட்டு சால்வ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளாடி வந்துட்டு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேபி இன்றைக்கி ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம். எப்படியும் வந்துட்டு ரெண்டு அக்கௌண்ட் லிங்க் பண்ண முடியல, நீங்கள் வந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற சோஷியல் மீடியாலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து கிடையாது, ஒன்லி ஃபேஸ்புக் யூசர்ஸுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட் வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் இன்னும் ஒரு அக்கௌண்ட் லிங்க் பண்ணலை அப்படின்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக்கை தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் வந்து பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கை லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப லாகினே வந்து பண்ண முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், உங்களால் திரும்ப லாகின் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஏகப்பட்ட மெத்தேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணோடனே நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வந்து போடுறேன். இல்லை இந்த ப்ராப்ளத்துக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடச்சிது அப்படினாலும் கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக வந்து போடுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.